ஹலோ கைஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிரிப்டோ மார்க்கெட்டில் நடந்துகிட்ருக்க ஒரு சில விஷயங்களும் அதுக்கான ரீசனும் ஸோ அது ரிலேட்டாக எனக்கு என்னோட அக்கௌண்டில் நடந்த ஒரு ப்ராப்ளமும் எல்லாமே வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி ஸோ கிரிப்டோ கரன்சியில் வந்து ரொம்பவே வந்து மார்க்கெட் வந்து நல்லாவே வந்து அப்பாயிகிட்டே இருந்து ஒன் சைடு மூமெண்ட்டாகவே ஒரு வருஷம் கிட்ட மார்க்கெட் வந்து போயிட்டுருந்து ரீசெண்டாக என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று நாள் ஸோ லாஸ்ட் ஒரு டூ ஆர் த்ரீ டேஸாகவே வந்து ஒரு ட்வீட் எலான் மாஸ்க்கு போடுறதுனால மார்க்கெட்டில் வந்து ஒரு பெரிய ஃப்ளக்ஷுவேஷன் வந்து நடந்துட்டுருக்கு ஸோ அதுக்கு ரீசன் என்ன ஏன் இவரோட ட்வீட்னால் வந்து இந்த அளவுக்கு மார்க்கெட் வந்து இம்பேக்ட் ஆகுது ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் அவர் பிட்காயின் வந்து ஒரு பதினஞ்சாயிரம் டாலர் இருபதாயிரம் டாலர் இருக்கும்போதும் இவர் தான் வந்து ப்ரொமோட் பண்ணார் சரியா மார்க்கெட் வந்து பிட்காயின் வந்து ஃபியூச்சர் இருக்குது பிட்காயின் நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் ஸோ இந்த மாதிரிலாம் வந்து அவர் வந்து ப்ரொமோட் பண்ணார் ஸோ இதனால் என்ன ஆச்சு அப்படின்னா ஆல்மோஸ்ட் அந்த டைம் வந்து மார்க்கெட் வந்து டவுன் ஆக வேண்டிய சுச்சுவேஷனில் இருந்து டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா டவுன் ஆக வேண்டிய டவுன் ஆகிற மாதிரி மார்க்கெட் இருந்த கண்டிஷனில் அவர் வந்து அந்த மாதிரி ட்வீட் போட்டனால என்ன நடந்தது அப்படின்னா டோட்டலாக ட்ரெண்டு செஞ்சாச்சு மார்க்கெட் வந்து சம பம்பாச்சு ஒரே நாள்லேயே ஐயாயிரம் டு பத்தாயிரம் டாலர் வரைக்கும் மார்க்கெட்டில் வந்து ஒரு பெரிய மூமெண்ட்லாம் வந்துச்சு சரியா அந்த அளவுக்கு பெரிய மூமெண்ட் கொடுத்துச்சு அதுக்கு ரீசன் என்னென்னா ஒரு பெரிய வேல்ட் நம்பர் ஒன் பணக்காரர் வந்து கிரிப்டோ கரன்சில இன்வெஸ்ட் பண்ணுறாரு ப்ரொஃபைலில் வந்து பிட்காயின்னு மாற்றிச்சார் ஸோ அதே மாதிரி பிட்காயின் பிட்காயின் போட்டுருந்தார் ஸோ இந்த மாதிரி நிறைய ரீசன்னால் நிறைய பேர் வந்து பிட்காயினில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க ஸோ அடுத்து என்ன நடந்தது அப்படின்னா அதுக்கு பிறகு ஃபஸ்ட்டு வந்து இவர் தான் வந்து போட்டார் அதுக்கு பிறகு தான் வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியும் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ண தொடங்கினாங்க சரியா ஸோ அப்படி இன்வெஸ்ட் பண்ண பண்ண அப்படின்னா பிட்காயின் வந்து பதினஞ்சாயிரம் டாலரில் இருந்து அறுபதாயிரம் டாலர் ப்ளஸ் வரைக்கும் மார்க்கெட் வந்து அப்பாச்சு அடுத்து என்ன பண்ணாங்க அடுத்து இவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக அவங்களோட டெஸ்லா கம்பெனி வாங்கியிருந்த பிட்காயின் ஷேரை டோட்டலாக வந்து செல் பண்ணிட்டு போயிட்டார் சரியா டோட்டலாக வந்து அதாவது கியூ ஒன் அதாவது குவார்ட்டர் ஒனில் வாங்கினா இதை செல் பண்ணி சம் மில்லியன் டாலர் வந்து ப்ராஃபிட் வந்து கெயின் பண்ணார் கெயின் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணார் அப்படின்னா அதோட சும்மா இருக்க வேண்டியது என்ன நேற்று தான் நல்லா என்ன பண்ணார் மேலாண் மஸ்க்கு மார்க்கெட் வந்து பிட்காயின் வந்து சரியில்லை பிட்காயின் வந்து ஹேஷ் ரேட் வந்து ஓவராக வந்து சார்ஜஸ் வந்து ரொம்ப அதிகம் போகுது ஸோ பிட்காயின் பதிலாக டோஜி காயின் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறேன் ஸோ அந்த மாதிரி வந்து போட்டார் ஸோ அதை போட்டது மட்டும் இல்லாமல் நேற்று நைட்டு என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்லா கம்பெனி பேலன்ஸ் வச்சுருக்க பிட்காயின் ஷேரையும் வந்து செல் பண்ணிடும் அப்படின்னு வந்து சொன்னார் சொன்னதும் என்ன நடந்ததுன்னா மார்க்கெட்டில் வந்து ஒரு பெரிய க்ராஷ் அரௌண்டு நாற்பத்தி ரெண்டாயிரம் டாலர் நாற்பத்தொன்று வரைக்கும் மார்க்கெட் வந்து போச்சு சரியா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ட்விட்டு போட தொடங்கினதுலேருந்தே மார்க்கெட் ஃபுல்லாகவே க்ராஷ் பிட்காயின் ஸோ மார்க்கெட்டில் ஒரு ஃப்ளக்ஷுவேஷன் அதாவது மார்க்கெட்டில் ஒரு மேனிப்லேஷன் வந்து எலான் மாஸ்க் வந்து கிரிப்டோவில் வந்து கிரியேட் இருக்காரு முன்னாடி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஃபாரக்ஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரம்ப் உண்டு ட்ரம்ப் என்ன பண்ணுவார்னால் இந்த மாதிரி தான் ட்வீட்டு போட்டுகிட்டே இருப்பார் ஸோ எதாவது வந்து மார்க்கெட் வந்து நல்லா டவுன் ஆகிற கண்டிஷனில் இருக்கும்போது அவர் வந்து டோட்டலாக ஏதாவது ஒரு ட்வீட்டு போட்டு மார்க்கெட்டை ஃபுல்லாக பம்ப் பண்ணி விட்ருவார் ஸோ அதே மாதிரி தான் எலான் மாஸ்கும் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ இனியும் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் வந்து சொன்ன விஷயங்கள்லாம் வந்து நிறைய தப்பு வேறு நார்மல் சுச்சுவேஷனில் இருந்து சொல்கிறாரா அப்படின்னு கூட தெரியல ரீசன் என்ன பிட்காயின் வந்து சென்ட்ரலைஸ் அப்படின்னு சொன்னார் மைனஸ் வந்து கண்ட்ரோல் இருக்காங்க அப்படின்னு சொன்னார் அதெல்லாம் வந்து உண்மை கிடையாது சரியா அது மட்டும் இல்லாமல் இவரே தான் இதுக்கு முன்னாடி வந்து என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து இதான் ஃபியூச்சர் இருக்குது இதான் முழுசாக டிசென்ட்ரலைஸ் ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ப்ரொமோட் பண்ணார் ஸோ இதுக்கு முன்னாடி அப்படி பேசி பிட்காயினை பம் பண்ணி நல்லா ஒரு ப்ராஃபிட் பார்த்துக்கிட்டு இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காருனா மார்க்கெட்டை வந்து டம்ப் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ ஒரு என்ன சொல்ல இந்த பிஸ்னஸ் தாங்க பாருங்கள் பை ஒன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் டாலர் பிட்காயின் சரி அவர் ஃபஸ்ட்டு பிட்காயின் வாங்குறாரு அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா எங்கள் கம்பெனியை வச்சு பிட்காயின் வச்சு நீங்கள் எங்களோட டெஸ்லா கார் வந்து வாங்கலாம் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் விடுறாரு அடுத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த அனவுன்ஸ்மெண்டில் பிட்காயின் வந்து எகிரி போகுது ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா செல் பண்ணி ரெண்டு பில்லியன் டாலர் ப்ராஃபிட் வந்து புக் பண்ணுறாரு டெஸ்லா கம்பெனியில் ஓகே புக் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பிட்காயின் வந்து என்விரான்மெண்ட்டுக்கு செட் ஆகாது ஸோ பிட்காயின்லாம் செல் பண்ணிடுவேன் பிட்காயின்லாம் வந்து சரிப்படாது நான் வந்து டோஜி காயின் மாற போகிறேன் அப்படின்னு ட்விட்டு போட்டு டோட்டலாக மார்க்கெட்டில் வந்து வெளியே போடுறாரு ஸோ ஓவர் ஓவரால் வந்து மேன் பண்ணி டோட்டலாக எல்லாரையுமே வந்து லாஸ் பண்ண வச்சாரு ஸோ இதுதான் வந்து மார்க்கெட்லேருந்து இருக்க விஷயம் ஸோ இதை வந்து முடிஞ்சா அப்படின்னா முடியலை ஏன்னா அவர் கடைசியாக என்ன சொன்னார் அப்படின்னா ஒருத்தர் வந்து அதாவது பிட்காயினுக்கு ஆப்போசிட்டாக ட்வீட் போடக்கூடிய ஒரு ஒரு பெரிய ட்ரேடர் ஸோ அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா பிட்காயினர்ஸ்லாம் வந்து கியூ டூ அதாவது நெக்ஸ்ட் குவார்ட்டரில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அவங்களே வந்து அடிச்சுப்பாங்க ரீசன் என்னென்னா பிட்காயினை செல் பண்ணாமல் ஹோல்டு பண்ணியிருக்கறதுனால அவங்களே அவங்களே அடிச்சுப்பாங்க அப்படின்னு சொன்னார் ஸோ அதாவது பிட்காயின் பெருசாக டம்ப் ஆக போகுது அப்படின்னு வந்து சொன்னார் அதுக்கு வந்து எலான் மஸ்க் என்ன சொன்னார்னால் இண்டீடு அப்படின்னு வந்து கமெண்ட் போட்டார் ஸோ அது எதனால் போட்டார் அப்படின்னா அவரும் டெஸ்லா கம்பெனி வந்து நாங்கள் வந்து உண்மையிலேயே அதே மாதிரி பண்ண போகிறாங்க பாருங்கள் இந்த கமெண்ட் தான் இண்டீடுன்னு போட்டார் உண்மையிலேயே வந்து நாங்களும் அந்த மாதிரி வந்து பிட்காயின் ஹோல்டர்ஸ்லாம் அடிச்சுப்பாங்க அப்படின்னு வந்து போட்டார் போட்டது என்ன நடந்தினா நாற்பத்தஞ்சாயிரம் டாலரில் ஓரளவு ஹோல்டு பண்ணிட்டு ஹோல்ட் ஆகிட்டு இருந்த பிட்காயின் டோட்டலாக நாற்பத்த நாற்பத்தஞ்சிலேருந்து நாற்பத்தொன்று வரைக்கும் சட்டனாக நாலாயிரம் டாலர் வந்து டவுன் ஆச்சு ஸோ இதில் நாலாயிரம் டாலர் டவுன் ஆனது பார்த்தீங்கன்னா நான் எடுத்த ஒரு ஆர்டரும் லாங் ஆர்டரும் லிக்யூடேட் ஆச்சு ஸோ இதனால் எனக்கு ஒரு பெரிய லாஸும் வந்து ஆச்சு ஸோ இது எதனால் சொல்கிறேன்னா எலான் மஸ்க்கு எனக்கும் இவருக்கும் டோட்டலாக செட்டே ஆகலை எக்ஸாம்பிள் சொல்லுவேன் நான் போன வருஷம் நான் பதினஞ்சாயிரம் டாலர் இருக்கும்போது பிட்காயின் ஷார்ட் எடுத்திருந்தேன் ஸோ அப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீவ் டேஸ் தான் சாட்டர்டே சண்டே தான் நினைக்கிறேன் அந்த டைம் வந்து என்ன பண்ணார்னா இவர் வந்து நாங்கள் வந்து பிட்காயின்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் பிட்காயின் அப் ஆகும் போதுன்னு இவரும் டிட்டு போட்டார் ஒரு சில நல்ல பேப்பாலும் டிட்டு போட்டாங்க ஸோ இந்த மாதிரி டிட்டு போட்டு மார்க்கெட் வந்து அப்பாச்சு ஸோ அதுலேயும் எனக்கு வந்து பெருசாக அந்த டிஷ் ஸோ அதாவது என்ன சொல்ல அப்படின்னா எனக்குமே வருவீங்களாடா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா அந்த கரெக்டாக வந்து நம்ம ஆர்டர் வந்து ஒரு டெக்னிக்கலாக நம்ம வந்து எடுக்கும்போது இவங்க வந்து மார்க்கெட்டை டோட்டலாக சேஞ்ச் பண்ணி விட்றாங்க ஸோ அதே மாதிரி தான் நேற்றம் வந்து நடந்துச்சு ஸோ நான் வந்து பை எடுத்துருந்தேன் டவுனில் தானே இருக்குது தாராளமாக பை எடுக்கலாம் அப்படின்னு எடுத்துருந்தேன் ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆக முன்னாடியே நேற்று நைட்டே வந்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா மிட் நைட்டு சரியா ஒரு மணி ரெண்டு மணி அந்த டைம் ஃபுல்லாக ட்வீட் போட்டு மார்க்கெட்டை ஃபுல்லாகவே வந்து கொலாப்ஸ் பண்ணி விட்டுக்காயினா ஃபுல்லாக க்ராஷ் ஆகி வச்சு ஆக வச்சுட்டார் ஸோ இவர் இவர இவரோடய அறிவு நாலேஜ் எல்லாம் எந்தளவுக்கு இருக்கோ அதே இதை அவர் வந்து மார்க்கெட்லேயே யூஸ் பண்ணி மார்க்கெட்டை மேன் பண்ணிகிட்டு இருக்காருங்கிறது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் கிடையாது ஏன்னா இதில் வந்து என்ன நடந்துகிட்டு அப்படின்னா கிரிப்டோ பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸடு சப்ளை ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பிட் காயின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சப்ளை தான் உண்டு ஒரு இருபத்தோரு மில்லியன் சப்ளைன்னா அந்த இருபத்தோரு மில்லியனில் யார் அதிகமாக மா காயின் வந்து ஹோல்டு பண்ணியிருக்காங்களோ அவங்க நினச்சா அந்த மார்க்கெட்டை வந்து டோட்டலாக டவுன் பண்ணலாம் அவங்க நினச்சா அப் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி தான் கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும் ஸோ இதனால தான் அதை நம்ம வந்து சென்ட்ரலைஸ்னு சொல்கிறோம் அப்படிப்பட்ட சென்ட்ரலைஸ் இதுக்குள்ளே இவங்களாம் வந்து ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடர்ஸ் ஸோ இவங்கலாம் மார்க்கெட்டுக்குள்ளே என்ன எதுக்கு வந்தாங்கன்னே தெரியல ஸோ அந்த சென்ட்ரலைஸ் மார்க்கெட்டுக்குள்ளே வந்து மொத்தமாக வாங்கி வச்சுக்கிட்டு டோட்டலாக இருக்காங்க அதே மாதிரி தான் இப்போ வந்து அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா டோஜி காயினை மொத்தமாக வாங்கி வச்சுருக்காரு ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் சப்ளை அவர்கிட்ட தான் இருக்குது ஸோ அவர் நினச்சார்னா டோஜி காயினை முப்பது முப்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து ஒரு ரூபாய்க்கும் போகலாம் ரெண்டு ரூபாய்க்கும் போகலாம் அந்த அளவுக்கு கூட டம் பண்ணி விடலாம் அதே மாதிரி அவர் நினைச்சார்னா அப் பண்ணியும் விடலாம் ஸோ அந்த அளவுக்கு மார்க்கெட்டை கண்ட்ரோலில் வச்சுருக்காரு சரியா ஸோ அதுதான் வந்து மார்க்கெட்டில் நடந்துட்டுருக்கு ஸோ இவரால் நிறைய பேர் நான் மட்டும் இல்லை நிறைய பேருக்கு வந்து நேற்று அதே மாதிரி லாஸ்ட் இயர் ஸோ எல்லாமே வந்து இந்த ட்வீட்டால் பெரிய பெரிய லாஸ் ஸோ இனிமே வந்து நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க இவரோட ட்வீட்ஸ் டைம்லாம் மார்க்கெட்டில் வந்து நல்லா ஒரு ஃப்ளக்ஷுவேஷன் இருக்கும் நல்லா ஒரு மேன் நடக்கும் இன்னும் வந்து அவர் இன்றைக்கி நைட்டும் வந்து ட்விட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரியா இப்போ த்ரீ ஹவர்ஸ்க்கு முன்னாடி ஏதோ போட்டிருக்காரு ஸோ அதுக்கப்புறம் இதில் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு பிட்காயின் வந்து நாற்பத்தஞ்சாயிரம் டாலர் இருக்கும்போது ஆமாம் நாங்கள் வந்து டெஸ்ட்லாம் வந்து பிட்காயினை செல் பண்ணோம் அப்போ நீங்கள் வந்து பிட்காயின் ஹோல்டு பண்ணி வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு நீங்களே நீங்கள் வந்து அடிச்சுப்பீங்க அந்தளவுக்கு அப்படின்னு வந்து போட்டார் சரியா அப்படி போட்டவர் அடுத்து என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் முன்னாடி வந்து என்ன போட்டார்னா டெஸ்லா வந்து பிட்காயினை வந்து செல் பண்ணலை அப்படின்னு வந்து போட்டார் ஸோ பார்த்துக்கோங்க நைட்டு வந்து செல் பண்ணும் அப்போ வந்து நீங்கள் உங்களை நீங்களே அடிச்சுப்பீங்க உண்மையிலேயே அந்த அளவுக்கு அக்ரெசிவாக வந்து ட்வீட் போட்டு ரிப்ளை பண்ணிக்கிட்டு மார்க்கெட்டை வந்து ஃபுல்லாக டவுன் பண்ணிக்கிட்டு அடுத்து என்ன பண்ணார்னா டெஸ்லா செல் செல் பண்ணலை அப்படின்னு வந்து போட்டார் ஸோ அப்படி ட்வீட் போட்டால் என்ன நடந்ததுன்னா மார்க்கெட்டில் வந்து டவுனான மார்க்கெட்டில் ஒரு சடனாக வந்து பம்பாகி ஒரு ஐயாயிரம் டாலர் நாற்பத்தொன்னாயிரத்துலேருந்து நாற்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் அப்பாச்சு இருந்தாலும் இன்னும் வந்து பெரிய லெவல் மூமெண்ட்லாம் வந்து இன்னும் கொடுக்கல சரியா ஒரு தர இன்னும் வந்து அப்ரெண்ட் வந்து இன்னும் க ஷோராலாம் கன்ஃபார்ம் ஆகலை ஆனால் இப்போ இருக்கிற ஏரியா வந்து ஒரு நல்ல சப்போர்ட் ஏரியா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இந்த சப்போர்ட் ஏரியாவில் ரிஜெக்ட் ஆகி நிற்கிது ஸோ இந்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் நாற்பத்தி ரெண்டாயிரம் டாலர் ஸோ இதான் வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்குது இதை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டில் இன்னும் ஒரு க்ராஷ் வரலாம் ஸோ இன்றைக்கி நைட் வந்து இந்த ஆள் என்ன பண்ண போடுறாருன்னு தெரியல திரும்பவும் வந்து டெஸ்ட்லாம் வந்து எல்லா பிட்காயினையும் சோல்வ் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் ஆகலாம் ஏன் டவுன் ஆகுது அப்படின்னா யூசஸ் பீப்புள்ஸ் வந்து பயந்து வந்து செல் பண்ணுவாங்க ஏன்னா இப்போ வந்து அவரை அவரோட ட்வீட்டுக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணுது ஸோ அதை வந்து பார்த்துட்டாங்க ஏன்னா ரெண்டு மூணு நாளாவே லாஸ்ட் டைமில் டோஜியை பிட்காயின் பதிலாக டோஜி யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லும் போதே மார்க்கெட் ஹெவி டவுன் ஸோ அடுத்து நேற்று போடும்போதும் டவுன் ஸோ இனி அவர் ட்விட்டு போட்டார்னா இன்னும் பயங்கரமாக மார்க்கெட்டில் வந்து கிராஷ் நடக்கலாம் ஸோ அவர் வந்து என்ன பண்ண போகிறாரு சைலண்டாக இருந்தாலே போதும் மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆகிரும் இந்த எந்த சப்போர்ட்டில் இருந்து அதை தாண்டி அவர் வந்து நெகட்டிவ் ட்வீட்லாம் வந்து போட்டார் அப்படின்னா இன்னும் வந்து மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகும் ஸோ இது எல்லாருக்கும் உங்களுக்கு எனக்கு எல்லாருக்கும் வந்து பாதிப்பு ஏன்னா அல்ட்டு காயின்ஸையும் பிட் காயின் டவுன் ஆச்சுன்னா அல்ட்டு காயின்ஸும் நமக்கு வந்து அப்பாகாமல் ஐ மீன் டவுன் ஆகி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ என்ன மாதிரி நடக்கும் அப்படின்னு வந்து பார்ப்போம் ஸோ இப்போ டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகி ஒரு ஐம்பத்தஞ்சாயிரம் டாலர் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது ஸோ லாங் எடுக்கலாமா அப்படின்னா அது வந்து உங்களோட விருப்பம் ஆல்ரெடி நான் வந்து லாங் எடுத்து அந்த ட்விட்டால் எனக்கு வந்து லிக்யூடேட் ஆகிட்டு ஸோ ஒரு பெரிய லாஸ் ஸோ அதனால் நான் வந்து எந்த ஆர்டரும் வந்து ஓப்பன் பண்ணலை அல்ட்டு கைன் மட்டும் ஹோல்டு பண்ணி வச்சுருக்கேன் ஓகே கைஸ் ஸோ இதுதான் ரீசன் மார்க்கெட் கிராஷ் ஆகிறதுக்கு டோட்டல் காயின் மார்க்கெட் கேப் வா கேப் வால்யூம் வந்து டவுன் ஆகிறதுக்கு எல்லாத்துக்கும் ரீசன் இவரோட மெயின் ட்வீட் தான் ஸோ அவரோட ட்வீட்னால ஒரு பெரிய லெவல் மார்க்கெட்டில் இம்பாக்ட் வந்து நடந்துகிட்டு இருக்கு ஸோ இன்னும் ஈவினிங் யுஎஸ் மார்க்கெட்டில் திரும்பவும் வந்து பார்க்க வேண்டியிருக்கு என்ன மாதிரி போஸ்ட் போடுறாரு அப்படின்னு ஓகேஏஸ் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்து உங்களுக்கு நாலேஜ் எதுவும் கெய்ன் ஆகிருந்து அப்படின்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ